ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனையப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். எண்கணித நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் இன்றைய நாளில் பிறந்த தேதி கொண்டாடுறவங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நாளும் பொழுதும் நன்மைகள் கிடைக்க வேண்டுமென்ற உண்மையான பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். சூரிய பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தங்க நகைகள் சேரக்கூடிய நாளாகவும், கூட்டு தொழிலில் உள்ளவங்க கவனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாளாகவும், பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத விட இறைவனுடைய அருள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், நாராயணமூர்த்தி வழிபாட்டால் நன்மைகள் மிகுதியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நிதி என்ற சொல்லுக்கும் நிம்மதி என்ற சொல்லுக்கும் காரகத்துவம் பெற்ற சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாகவும், கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், நாராயணமூர்த்தி வழிபாட்டால் நன்மைகள் மிகுதியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். சகல சக்திகளையும் சர்வ வல்லமைகளையும் படைக்கக்கூடிய குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மாணவர்களுக்கு மன அமைதி மிகுதியாகக்கூடிய நாளாகவும், தீராத கடன் தொல்லையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும், காரிய தடைகளிலிருந்து விலகி காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாகவும், திருமுல்லைநாதர் வழிபாட்டால் திருப்பங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். கணினி என்ற விஞ்ஞானத்தில் கடல் கடந்து புகழ் தரக்கூடிய ராகு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு உறவுகள் மூலமாக வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், எதிரிகள் தொல்லை விலகக்கூடிய நாளாகவும், அதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாகவும், ஸ்ரீ தாய் மூகாம்பிகை வழிபாட்டால் தன வரவு பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். மோதல் இல்லாத காதலுக்கு காரகத்துவம் பெற்ற புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய நாளாகவும், கீர்த்திகள் என்று சொல்லக்கூடிய புகழ் பெருகக்கூடிய நாளாகவும், கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகமாகக்கூடிய நாளாகவும், மங்களாம்பிகை வழிபாட்டால் மாற்றங்கள் நிகழக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். சொர்க்கம் என்ற சொல்லுக்கு காரகத்துவம் பெற்ற சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் மூலமாக பலன் கிடைக்கக்கூடிய நாளாகவும், புதிய முயற்சியில் பெரிய வெற்றி ஈட்டக்கூடிய நாளாகவும், மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகமாகக்கூடிய நாளாகவும், மலையாள கருப்பர் வழிபாட்டால் மாற்றங்கள் நிகழக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். பாவப்பட்ட மனிதனுக்கும் பண்பட்ட நிலைகளுக்கும் காரகத்துவம் பெற்ற கேது பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தொழில் மூலம் வளம் கிடைக்கக்கூடிய, நடம் கிடைக்கக்கூடிய, மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும், நீண்ட நாளைய பிரச்சனை நல் முடிவுக்கு வரக்கூடிய நாளாகவும், பட்டாளம்மன் வழிபாட்டால் பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும்.
முதல் மரியாதை கிடைப்பதற்கும் முதன்மை ஸ்தானத்திற்கும் காரகத்துவம் பெற்ற சனி பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வெகு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பொருளாதார சிக்கலில் இருந்து விடுபடக்கூடிய நாளாகவும், சிரமங்களுக்கு மேலான சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பட்டத்தரசி அம்மன் வழிபாட்டால் வெற்றிகள் குவியக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். பயணம் என்ற பாதைக்கும் பயமே இல்லாத வாழ்வுக்கும் காரகத்துவம் பெற்ற செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு லட்சுமி கடாசம் பெருகக்கூடிய நாளாகவும், ஆடை அணிகலன் சேரக்கூடிய நாளாகவும், சகோதர சகோதரி வகையில் சங்கடங்கள் தீரக்கூடிய நாளாகவும், சிவகாமி அம்மன் வழிபாட்டால் சிறப்புகள் சேரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனுஷாலை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.